டுவெல்த் மேத்தமெட்டிக்ஸில், அதாவது 12ஆம் வகுப்பு கணிதவியல் பாடத்தில் சாப்டர் 12க்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதெல்லாம் நீங்கள் மார்க் பண்ணி வச்சிங்க. அத்தியாயம் 12க்கான மிக முக்கியமான மாணவர்கள் அனைவரும் கண்டிப்பாக பயிற்சி எடுக்க வேண்டிய 2 மதிப்பெண் 3 மதிப்பெண் வினாக்களை தொகுத்து வழங்க போகிறேன். இதை நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு கணக்காக என்ன பண்ணணும், போட்டு போட்டு பார்க்கணும், நல்லா பயிற்சி எடுத்துக்கணும். ஒவ்வொரு ப்ராப்ளமாக ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா எத்தனை 2 மார்க் வந்தாலும் எத்தனை 3 மார்க் வந்தாலும் அதை உங்களால் ஆன்சர் பண்ணி ஃபுல் மார்க் எடுக்கலாம். ஓகேவா? இப்போ ப்ராப்ளம் எப்படி இருக்குன்னா, பேஸ்ட் ஆன் டிடர்மைன் ஸ்டார் இஸ் பைனரி. ஸ்டார் கொடுத்துட்டு 20 ருபீஸ் சைலி சார்ந்த கணக்கு வரும். அப்போ 12.1 4, 12, 3, 1 இந்த 4 ப்ராப்ளத்தில் இந்த 4 சம்மிலேருந்து ஒரு சம்மு போர்டு எக்ஸாமுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டார் போட்டு ஒரு 4 சம் கொடுத்துருக்கு பாருங்கள். ஸ்டார்லாம் பிடிஏ குவெஸ்டின். இந்த 12.1 4, 2, 3 எக்ஸாம்பிள் 12.12 இது பிடிஏ குவெஸ்டின். முதல்ல இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ட்ரூத் டேபிள், கன்ஸ்ட்ரக்ட் ட்ரூத் டேபிள், மெய்மை அட்டவணை, உண்மை அட்டவணை அமைக்கிறது. இந்த உண்மை அட்டவணை சார்ந்த கணக்குகள் ப்ராப்ளம் பேஸ்டான ட்ரூத் டேபிள் அது மாதிரிலாம் வரும். அப்போ 12.2 6, 7, 8, 9, 10, 11 இதெல்லாம் லெவல் இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரூத் டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது எப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வித்தவுட் யூசிங் ட்ரூத் டேபிள், மேய்மை அட்டவணை இல்லாமல் நிரூபிக்க சொல்லுவாங்க. அப்போ 12.2 12, 14 இந்த 2 சம் இருக்குது, இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிளில் 12.1, 12.2 இந்த 2 எக்ஸசைஸுக்கும் இந்த 2 எக்ஸசைஸையும் கவர் பண்ணுற மாதிரி எக்ஸாம்பிள் சம்பளம்லாம் குறிப்பிடுறேன் பாருங்கள். இதையும் ப்ராக்டிஸ் பண்ணணும். 12.13, 12.8, 12.17, 12.18, 12.16, 12.6, 12.14, 12.15, 12.12 இந்த ப்ராப்ளத்தெல்லாம் மார்க் பண்ணி வச்சுன்னு இதெல்லாம் ஒரு 1 ஹவரில் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். இந்த 1 ஹவரில் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா, எழுதி பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 5 மார்க் எடுத்துருவீங்க. குறைஞ்சபட்சம் 2 மார்க் 3 மார்க் எடுத்துடலாம். இந்த எக்ஸாம் பொறுத்தவரையும் 5 மார்க் 2 மார்க் 1, 3 மார்க் 1 கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி கேட்டாங்கன்னா உங்களால் ஒரு 5 மார்க் கண்டிப்பாக எடுக்க முடியும். தேங்க்யூ. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், எழுதி பாருங்கள். கான்ஃபிடென்ட் எப்பவுமே மனசுக்குள்ள உங்களை நீங்கள் பிலீவ் பண்ணுங்கள். பிலீவ் யுவர் செல்ஃப். நல்லா படிக்கிறோம், நல்ல மார்க் எடுப்போம் நினைங்க, கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க.